இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். கோபால்ஜி வந்து இதுலக்கெல்லாம் ஒரு சகாப்தம். அவர் ஒரு சித்தர், மகாபுருஷர். அவர் காலத்தில் நாங்கள் வாழ்ந்ததே பெரிய நன்மையாக நினைக்கிறேன். அவர் கூட பழகினது, அவர் கூட இயக்கப்பணி செஞ்சது, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து கோபால்ஜி மேலே இருந்து இயக்க வலையில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு 2000 வந்தேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 50 தடவையாவது என் வீட்டில் தங்கியிருப்பார். ரொம்ப மென்மையானவர், ரொம்ப வீட்டில் எல்லாத்துலேயும் குழந்தைகிட்ட எல்லாத்துலேயும் நல்லா பழகக்கூடியவர், பசங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பார். தாத்தா தாத்தா நல்லா பேசுவாங்க. இயக்க வேலை அவர் கூட இருந்தாலே, அவர் கூட இருந்தாலே ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும். ஒரு மனிதருக்கு மனித கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு எப்படி எனர்ஜி இருக்கோ, அவர் கிட்டே போனாலே ஒரு எனர்ஜி, ஒரு இது இருக்கும். துடி துடிப்பாக இருப்பார். அந்த வயசுலேயும் வந்து ரொம்ப ஸ்பீடாக வேலை பார்ப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் உடனே இறங்கி போராட்டத்துக்கெலாம் ரொம்ப ஒரு விஷயமாக சொல்லி கொடுத்து எங்களை வளர்த்துருக்காரு. மதுரையில் வந்து இந்த 1008 கோயில் போனாங்க. டெய்லி 3 கோயில்னு சொல்லி அது மதுரையில் தான் ஆரம்பித்தாங்க. மதுரையில் வந்து டெய்லி 3 கோயில் போகிறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த கோயில் பிரார்த்தனையை முடித்தாங்க. மதமாற்ற பிரச்சனைக்கு நிறைய விஷயங்களுக்கு எனக்கு வந்து சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அதனால் கோபால்ஜி வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்ததே, அந்த சித்தர் காலத்தில் வாழ்ந்ததே நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். சொல்ல முடியாத அளவுக்கு அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு விஷயங்கள் நம்மளுக்கு அவர் தான். எங்கள் குடும்பத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர். எங்கள் குடும்பத்தின் குலவிளக்கு, குலதெய்வமே அவர் தான். 2016 என் பொண்ணு கல்யாணம். அன்றைக்கி வந்து அவரால் வர முடியல, கொஞ்சம் சுச்சுவேஷனில் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வர முடியாதப்போ நான் சொல்கிறேன், ஜெயலலிதா வந்து இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கே ஜி, என்ன ஜி இந்த மாதிரி கல்யாணம் வர வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறார், உன் கல்யாணம் நல்லபடியாக முடியும், நான் இன்னொரு நாளைக்கு வீட்டுக்கு வரேன், பொண்ணு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன். நான் சுவாமிநாதன்ஜிட்டையும் அவங்க அந்த அம்மா அவங்ககிட்டையும் பிரசண்டன் கொடுத்து விட்ருக்கேன், நீ அதை பொண்ணுகிட்ட கொடுத்து இது பண்ணிக்க, ஆசீர்வாதம் எப்பயும் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த மகான் சொல்கிறாரு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் எந்த பிரச்சனை நடக்கணும், அது சாயந்தரம் ஜெயலலிதா இறந்து போகிறாங்க. அப்படி ஒரு கணிப்பு அவர்கிட்ட இருக்கும், முன்னாடி என்ன நடக்குதுன்றதை கணிப்பார். அதே போல் தம்பி கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன்னா நான் திரும்ப கூப்பிட்ருந்தேன் கோபால்ஜியை மதுரைக்கு வந்து பொண்ணுகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ரொம்ப நேரம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணார், இருந்தார் மேடையிலே ரொம்ப நேரம் இருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் எல்லாத்துக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகிட்ட, சின்ன பையனாக இருந்தாலும் பெரிய பையன், எதிர்த்து விட்டு அம்மா, அந்த அம்மா வந்து ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. கோபால்ஜி வந்து அந்த அம்மா ஜூஸ் போட்டு கொடுக்குறது அது கோபால்ஜி விரும்பி சாப்பிடுவார். அந்த அம்மாட்ட பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, நிறைய பெண்கள்கிட்ட பேசி நிறைய. அவர் வந்த பிறகு என் குடும்பத்திலே நிறைய விஷயங்கள் வந்து ஒற்றுமையாச்சு. அவரை வந்து பார்த்துட்டாலே அந்த ஒற்றுமையை படுத்தி விட்டுவார். அந்த மாதிரி ஒரு மகானவர். என் பொண்ணு கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொல்லி என் பொண்ணை வர சொல்லி அந்த மேடையிலே ஆசீர்வாதம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டு போனார். கோபால்ஜி இறக்குற அந்த டயத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் கோபால்ஜியை சென்னையில் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வந்தப்போ ஒரு 4-5 புஸ்தகம், போன வருஷம் அதுக்கு முத வருஷம், சாகிறதுக்கு முத வருஷம், 4-5 புஸ்தகம் கையில் வச்சுருந்தார். இதை புறத்தையும் ஒத்துக்கூட பண்ணார். உடனே அந்த புஸ்தகம் 600 ரூபாய் 700 ரூபாய் அந்த ஸ்பாட்லேயே ஒரு 4 பேரை வர சொல்லி உடனே அந்த புத்தகத்தை அவர் கையால் கொடுக்க சொல்லி விற்று கொடுத்தேன். பரவாயில்லையே, சொன்ன இடத்துல தக்குன்னு உடனே வேலையை முடிச்சிட்டே அப்படின்பாரு. அவர் எது சொன்னாலும் மதுரையில் யாருக்காவது வேலை சொல்லணும்னா, யாராவது உதவி செய்ய ஏதாவது பண்ணணும்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுவாருங்கிறது. உடனடியாக அந்த வேலையை முடித்து கொடுத்துட்டு தான் மற்ற வேலைக்கு நான் போவேன். அப்படி ஒரு மகானவர். 22 வருஷமாக நானும் 20 வருஷமாக அவரோடையே பழகி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நிறைய குடும்பங்களில் நல்ல ஒற்றுமையாக இருந்து, நல்ல அவர் எந்த வீட்டுன்னு ஒரு விஷயம் சொன்னால் அவர் யார் வீட்டில் தங்குறாங்களோ அவங்க வீட்டில் செல்வம் கிடையாது. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் வந்து செல்வம் கிடையாது. அந்தளவுக்கு அவங்க காயத்தி மந்திரம் அது இதுன்னு சொல்லி அவங்க வீட்டிலே ஒரு உன்மோச்சனமாக நல்லபடியாக வச்சுட்டு போயிடுவார். அப்படி ஒரு மகான், அப்படி ஒரு சித்தர் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம்ன்றதே ரொம்ப பெருமைப்படுறேன். கோபால்ஜி நாமம் வாழ்க, வாழ்க, வாழ்க.